தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சேகல் மடப்புறம் செம்பியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக தண்ணீர் வயல்களில் சூழ்ந்து பயிர்கள் முழுவதும் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனையை அடைந்துள்ளனர். குறிப்பாக சேகல் மடப்புறம் பகுதியில் பாமணி தெற்குராஜன் பிரிவு சாலக்கடை தலைப்பு மூலக்கோட்டகம் வாய்க்கால் கடந்த 4 வருடங்களாக தூர்வரப்படாத காரணத்தினால் வெங்காய தாமரை செடிகள் மண்டி கிடக்கிறது. இதனால் தண்ணீர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு தற்போது 200 ஏக்கர் பரப்பளவிலான 65 நாட்களான பயிர்கள் சம்பா பயிர்கள் மூழ்கியது. இதனால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டிருப்பதன் காரணமாக விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பயிர்களை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுடைய பகுதி மானம்பக்கத்து பகுதியாக இருக்குது. குறுவை சாகுபடி பண்ண முடியல, சாலையை நம்பி இருந்தோம். 4 நாள் தொடர்ச்சியான பெய்த மழையின் காரணமாக எங்கள் பகுதி பூரா வெள்ளம் சூழ்ந்து விட்டது. தண்ணி வடிய முடியலை. அடப்பாறு எழுத்து விட்டது. அடப்பாறுலேருந்து நீடாமங்கலத்திலேருந்து வருகின்ற வெங்காய தாமரை இங்கே உள்ள அடப்பாறை அடைத்து விட்டது. அதனால் தண்ணி தேங்கி நீர்நிலைகளில் சூழ்ந்த பகுதியாக காட்சியளிக்கிறது. இப்போ நாங்கள் தாளடி 42 நெல் சாவடி பண்ணியிருக்கோம். மழையை வந்து சென்ற மாதம் மழை இல்லை, அதை நம்பி நாங்கள் நடவு செய்து விட்டோம். இப்போதைக்கு இந்த மழையின் தொடர்ச்சியாக பெய்த கனமையின் காரணமாக எங்களுடைய பகுதி முழுவதும் மழையில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இது திரும்ப வருமா வராதா என்று நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அங்கங்கே கடன் உடன் வாங்கி சொசைட்டியில் கடன் வாங்கி நகை அனுபவிச்சு கஷ்டப்பட்டு இந்த சாகுபடி பண்ணியிருக்கோம். எங்கள் பகுதியில் வந்து இப்படி இந்த எங்களுடைய நிலம் தண்ணியில் முடியிருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை வந்து அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு எங்கள் பகுதியை பார்வையிட்டு எங்களுக்கு முழு நிவாரணம் வழங்க வேண்டுமாய் எங்கள் மக்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். தொடர் மழையினால் எங்கள் பகுதியை அடிக்கடி பாதித்து விடுகிறது. இந்த வருஷம் பாதிப்பினாலும் தொடர்ந்து மழை திருத்தணி பக்கத்தில் உள்ள எங்கள் பாண்டி சமயமங்கலத்தில் அடிக்கடி மழை பெய்வதால் சுத்தமாக குறுவை நட முடியவில்லை. இந்த வருஷம் சம்பா பகுதி சுத்தமாக தண்ணிக்குள்ளே இருக்கு. எங்களுக்கு இந்த பலவனுடைய வடிகாலை சுத்தம் பண்ணி கொடுத்து கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நீங்கள் இதே இதை பண்ணிக்கிட்டு இருந்தால் நாங்கள் ரொம்ப சிரமத்தில் ஆளாகிட்டு இருக்கிறோம். இதை ரொம்ப நாளாகவே எங்கள் அங்கே கடை வாங்கி எல்லாத்தையும் போட்டு தண்ணிக்குள்ளேயே முழுந்தி கொண்டு இருக்கிறது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இதுக்கு சரியான அரசு நடவடிக்கை எடுத்து நல்ல முடிவு செய்தீங்கன்னா ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.